வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். நம்ம நாட்டோட முதுகெலும்பு விவசாயம். இந்த விவசாயத்திற்கு மிக முக்கிய உதவியா இருக்கிறது வந்து கால்நடைகள். இந்த கால்நடைகளை பராமரிச்சா தான் விவசாயம் சிறப்பா இருக்கும். ஸோ அந்த கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கான ஒரு படிப்பு தான் கால்நடை மருத்துவ படிப்பு மற்றும் பராமரிப்பு சம்பந்தமா படிக்கிறது. இதனோட சேர்த்து ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரி டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி மூணு டெக்னாலஜி கோர்ஸையும் சேர்த்து வெட்டினரி யூனிவர்சிட்டி வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. இந்த வெட்டினரி யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமான செய்தி என்னன்னா, நீட் எக்ஸாம் கிடையாது. ஆமாம், உங்களோட பிளஸ் டூ மார்க் மட்டும் இருந்தால் போதுமானது. அந்த மார்க் அடிப்படையை வச்சு நீங்கள் வந்து இந்த வெட்டினரி காலேஜில் ஜாயின் பண்ணிட முடியும். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் வெட்டினரி காலேஜஸ் இருக்குது. இந்த காலேஜஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக வச்சுருக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸை முதல்ல பார்த்துருவோம். என்னென்ன அப்படின்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சர், உங்கள் அப்பா அம்மா அல்லது உங்கள் கார்டியனோட சிக்னேச்சர், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ப்ளஸ் டூ மார்க் ஷீட், ப்ளஸ் டூ ஹால் டிக்கெட், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டாயம் தயாராக வச்சுருக்கணும். அது இல்லாமல் ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டோ, எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டோ, இந்த மாதிரியான கோட்டா ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ரெடியாக வச்சுருங்க. இது எல்லாத்த விட மிக முக்கியம், இதை எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணுங்கிறதுக்கான லிங்க் கீழே நான் தர்றேன். ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு வெப்சைட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அதை கொடுத்துருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டஸை முழுசாக படித்து பாருங்கள், கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை முழுசாக படித்து பாருங்கள். இதனோட சேர்த்து நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தயாராக வச்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அதுக்கு வந்து ஆன்லைன் அக்கௌண்ட், ஆன்லைன் பேங்கிங்கோ அல்லது கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ ஏதோ ஒரு வகையில் இ பேங்கிங் மூலிமா பண்ணுறதுக்கான வாய்ப்பை ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, வெட்டினரிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு 350 ரூபாயும், மற்றவங்களுக்கு வந்து 700 ரூபாயும், அதே மாதிரி டெக்னாலஜி கோர்சஸ்க்கு தனித்தனியாகவும் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வெட்டினரி அப்புறம் டெக்னாலஜி கோர்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் பிவிஎஸ்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த கேம்பஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, சென்னை, நாமக்கல், ஒரத்தநாடு, சேலம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய காலேஜஸில் எதெல்லாம் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி டெக்னாலஜி கோர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னா எந்த கோர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, பவுல்ட்ரியா, டைரியா, ஃபுட் டெக்னாலஜியா அப்படிங்கிற ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷனுக்கு உள்ளேயே போகணும். அப்ளிகேஷன் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்ட்டா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு உங்களோட பேமெண்ட்டை நீங்கள் பே பண்ணிடணும். பே பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் இதை யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இதை ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் கொடுத்து ரேங்க் லிஸ்ட் போட்டு ஒரு நாள் ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்துவாங்க. ஆன்லைன் கவுன்சிலிங் டேட்டெல்லாம் பின்னால் அறிவிப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் டேட்டில் நீங்கள் கலந்துக்கணும். நீங்கள் வெறும் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டால் மட்டும் உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடாது. கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்து நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த அப்ளிகேஷன் போடுறது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே வாங்க. நான் உங்களுக்கு வேண்டுங்க என்னென்ன தகவல்கள் தேவைப்படுதோ எல்லாத்தையும் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த அப்ளிகேஷன் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24/8/2020 ஆரம்பிக்குது. இது 28/9/2020 அன்னைக்கு மாலை 6 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற நண்பர்களே, நன்றி.